இந்த கோவிட் நைன்டீன் என்கிற இந்த வைரஸ் உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது எல்லோருடைய உள்ளங்களிலும் அச்சமும் பீதியும் நிறைந்திருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு சிலர் அவர்களுடைய அறியாமையோ அல்லது ஆர்வமோ தெரியவில்லை மார்க்கத்தில் இல்லாத பல விஷயங்களை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் உலமாக்களிடத்திலே கேட்க வேண்டும் தெரியாத விஷயங்களை பேசவும் கூடாது பரப்பவும் கூடாது ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் கஃபா மர் மர்இ கதிபன் ஐயூ ஹத்யமா சமயம் செவி மடுக்கிற கேட்கிற அனைத்தையும் விசாரிக்காமல் பரப்புகிறவன் பொய்யன் என்று சொன்னார்கள் இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களிலே சிம்பிளாக நமக்கு ஷயார் பட்டன் இருக்கிறது உடனடியாக வருகிற எல்லாவற்றையும் அடுத்தவர்களுக்கு போய் சேர்க்க நம்ம முயற்சி செய்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது சரியா தப்பா என்பதை ஊஜிதம் செய்யாமல் தயவு செய்து பரப்பாதீர்கள் அல்லாஹின் மீது இட்டுக்கட்டுவது என்பது இந்த கொரோனாவில் மரணிப்பதை விட பயங்கரமானது நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது இட்டுக்கட்டுவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இன்றைக்கு வாட்ஸ்அப்புகளிலும் ஃபேஸ்புக்கிலும் ஒரு செய்தி பரவலாக பரிமாறப்பட்டு கொண்டு வருவதை பார்க்கிறோம் அதாவது நபி சொல்லா அலிஸ்லமோர்கள் சஹாபாக்களிடம் பேசிக்கொண்டிருந்த போது சஹாபாக்கள் நபி சொல்லா அவர்களிடம் கேட்டார்கள் கியாமத் நாளின் கடைசி அடையாளம் எது என்று நபி சொல்லா அலி கூறினார்கள் பள்ளிவாசல் மூடப்படும் பாங்கோசை கேட்டும் வீட்டிலே தொழுவார்கள் ஜும் தொழுகையாக மாற்றப்படும் கொடிய நோய்கள் வந்து கொத்து கொத்தாக இறப்பார்கள் என்று சொன்னார்கள் அப்போது ஒரு அப்போது ஓர் இரவில் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் ஊன்றுகோல் ஊன்றி வருவார் அவரை தொடர்ந்து தஜ்ஜால் தோன்றுவான் அதுதான் நாளின் கடைசி அடையாளமாகும் ஆகையால் தஜ்ஜால் ஆட்சி வந்தது நாள் நெருங்கியது ஹதீசன் நூற்றி எண்பத்தி ஒன்பது பதினேழு என்று இப்படி ஒரு செய்தியை பரப்புகிறார்கள் இன்று காலையிலேயே எனக்கு ஒரு பதினைந்து இருபது சகோதரிகள் இந்த செய்தியை ஃபோர்வர்ட் பண்ணி இது உண்மையாக என்று கேட்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இது அடிப்படையிலே தவறானது என்பது இதை பார்க்கிற போதே புரிகிறது இரண்டாவதாக இது ஹதீஸ் எண் என்று போட்டிருக்கிறது எந்த ஹதீஸ் கிதாபில் வந்தது என்பது குறிப்பிடப்படவில்லை இப்போ வருகிற எல்லாவற்றையும் நம்ம உள்வாங்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது முதலிலே வாரத்தை இக்னோர் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிட்டு நம்ம உட்காந்துட்டோம் என்றால் விஷயம் நம்முடைய அகிதா தெளிவானது அல்லாஹ் அப்போ ரசி இஸ்லாம் அவர்கள் இந்த தாவூன் என்ற தொற்று நோய்களுடைய அந்த நிலைமையை பற்றி சொல்லும்போது அழகாக சொன்னார்கள் யார் ஒருவர் எந்த ஒன்றும் அல்லாஹுடைய அல்லாஹ் நாடியதை வேறு ஒன்றுமே நடக்காது என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹுடத்தில் கூலியை எதிர்பார்த்து பொறுமையாக இருக்கிறாரோ அவருக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து என்று சொன்னார்கள் அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ் நாடாமல் எதுவுமே நமக்கு நடக்காது என்பது நம்ம முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது தெளிவான மார்க்க வழிகாட்டல் இருந்தாலும் அல்லாஹ் நாடாத எதுவுமே நமக்கு நடக்காது என்பதும் மிக உறுதியான விஷயமாகும் எனவே இவ்வாறான செய்திகள் நம்மிடத்தில் வரும்போது உடனே அதை ஷேர் செய்யாமல் தயவு செய்து அழித்து விடுங்கள் இந்த செய்தியை பொறுத்தவரையில் போது நான் படித்து காட்டிய இந்த செய்தியை பொறுத்தவரையில் எந்த ஒரு ஹதீஸ் கிதாபிலும் இப்படி ஒரு செய்தி கிடையாது இப்போ சில ஹதீஸ் புத்தகங்கள் இருக்கின்றன இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் மட்டுமே அதில் துவக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஹதீஸ் கிதாபுகளை தேடி பார்த்தாலும் கூட இப்படி ஒரு செய்தி கிடையாது இப்போ என்ன நோக்கத்தோடு இதை பரப்புகிறார்கள் இப்போ சாதாரணமான ஒரு விஷயமா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மண் கதப அலைய முச்ச அம்மிதன் ஃபல்யத்தும் என்னார் யார் ஒருவர் என் மீது வேண்டுமென்று பொய்யை கட்டுகிறாரோ அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் தேடிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் அப்போ ச சின்ன எச்சரிக்கை அல்ல இதை செய்து வெளியிடக்கூடிய சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் இது குர்ஆன் இது ஹதீஸ் இது சரியானது என்று தெரியாமல் தயவு செய்து மக்களை இந்த நேரத்தில் நிறைப்படுத்த வேண்டும் அவர்களை தக்குவா உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அவர்களை நல்ல வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலும் நீங்கள் செய்யாதீர்கள் கடைசியிலே அல்லாஹுடைய நரகத்தின் விறகுகளாகத்தான் நீங்கள் போய் நிற்பீர்கள் என்பது இந்த சந்தர்ப்பத்தில் மிக கடுமையாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த இந்த செய்தி இப்போ குறிப்பிட்ட இந்த செய்தியில் வரக்கூடிய விஷயங்கள் அடுத்து பார்த்தாலும் ரசோல்லா அலிஸ்வன் தனிப்பட்ட முறையிலேயும் எதுவுமே சொல்லலை பள்ளிவாசல் மூடப்படும் என்றால் பைமாம் தஹபி ரஹிமுல்லா அவர்கள் ஒரு பிரபலியமான வரலாற்று ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய தாரீஹுல் இஸ்லாம் என்கிற புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள் ஹிஜ்ரி நானூற்றி நாற்பத்தி எட்டாவது வருடம் எகிப்தி ஸ்பெயின் போன்ற நாடுகள் மிகப்பெரிய ஒரு தொற்று நோய் ஏற்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் கொத்து கொத்தாக மக்கள் மரணித்திருக்கிறார்கள் அப்போது பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருந்தன தொழுகைக்கு யாரும் வராமல் என்ன வர முடியாது தொற்று நோய் என்பதனால் வர முடியாது அப்போ அந்த நேரத்தை கொண்டு போய் யாரும் வந்து இது மறுமை நாளைக்குரிய அடையாளம் என்று சொல்வது கிடையாது எனவே ரசூல் சலல்லாஹ் வலிஹ் வசல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு செய்தியை சொல்லவில்லை இது இட்டுக்கட்டப்பட்ட இப்போ இந்த எழுதியவரால் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை தவிர முன்னர் இட்டப்பட்ட செய்தியும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லா ஜில்லஷானு தாலா இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் அல்லாஹு தாலா இந்த சோதனையை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் இந்த நோயினால் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சாலா ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் இந்த இடுக்கண்ணிலிருந்து இந்த நிற்கதியான கஷ்டமான நிலையிலிருந்து விடுபட அல்லாஹுச்சாலா எல்லோருக்கும் உதவி செய்வானாக வாஹருஜா அவானா அஹமது இல்ல ஆலமீன் வசலாம் அலைக்கம் வரஹமத்துலா வரகாத்தூ